ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதிப் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ திரைசிட்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வார நாட்களில் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான செல்வம் எந்த மாதிரியான வாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக தெரிஞ்சுக்கிருக்கிறோம் அந்த வகையில் வார நாட்களில் வந்து புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதாரணமாக இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க பாருங்க அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற அர்த்தம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பொண்ணு பொருள் வாங்குறது கூட காசு இருந்தால் வாங்கிக்கலாம் அந்த புதன்கிழமை அப்படிங்கிறது எவ்வளவு காசு போட்டாலும் நாம் வாங்க முடியாது தானாகவே அமையணும் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன்கிழமை பிறந்ததுன்னு வைங்களே அந்த புதன்கிழமை பிறக்கிற குழந்தைக்கு வந்து தன்னுடைய புத்தியால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரபலியம் அடையக்கூடிய அல்லது மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம அடுத்தவர்களுக்கு இவங்க தர்மம் பண்ணக்கூடிய வாழ்வு வாழ சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஏன் புதன்கிழமைக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு அப்படிங்கிறது அதாவது இந்த புதன்கிழமை வந்து ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட பொதுவாகவே நவகிரக ரீதியாக புதன் பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த நாள் தான் புதன்கிழமை அப்ப இந்த புதன்கிழமை பிறக்கிறவங்களுக்கு வந்து புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு புதன்க அதாவது புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால என்ன நன்மை இந்த புதன் அப்படிங்கிறது வந்து கல்வி புத்திக்கு அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்காரு வித்தைக்கும் அதிபதியாக இருந்துட்டு இருக்காரு திரும்ப சொல்கிறேன் புதன் பகவான் வந்து வித்தைக்கு அதிபதி புத்திக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியாக இருக்காரு இந்த உலகத்துல ஒரு மனுஷர் வந்து எவ்வளவு சொத்து சோகம் இருந்தாலும் எவ்வளவு தான் கஷ்டகாலமாக இருந்தாலும் அந்த மாதிரியான காலங்களை அந்த மாதிரியான சொத்து சுகங்களை வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது முயற்சி பண்ண பண்ண கிடைக்கும் ஆனால் கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய புத்தி வேணும் அதுவும் சமயோசித புத்தியாக இருக்கணும் சமயோசித புத்தியை சந்தோஷம் சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி கல்வி அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் படித்து தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக் கொடுக்கும் பொழுது கல்வி எல்லோருக்குமே கல்வி வருது அப்படிங்கிறது இயல்பு ஆனால் கலை அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக் கொடுத்தாலுமே சில பேர்த்துக்கு வராது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது ஒருவர் பேசுகிற மாதிரி இன்னொருவர் பேச முடியாது ஒருவர் எழுதுகிற மாதிரி இன்னொருவர் எழுத முடியாது ஒருவர் சொல்கிற கருத்துக்களை வந்து இன்னொருவர் சொல்ல முடியாது ஒருவர் சொல்ற கவிதையை இன்னொருவர் சொல்ல முடியாது ஏன் கவிஞர்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு திரைத்துறையில் வந்து வளம் வரணும் அப்படின்னா திரைத்துறையில் வந்து வளம் காணணும் செல்வம் காணணும் அப்படின்னா அதற்கு புதன் பகவானுடைய அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் சிறப்பார்த்துட்ருக்கணும் திரைத்துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட திரைத்துறையில் வந்து முன்னணையாக இருக்கக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் பகவானுடைய சிறப்பு இயக்குனர் அப்படிங்கிறது இந்த திரைத்துறையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா டைரக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இயக்குனர் அப்படிங்கிறது ஒன்றுக்குமே ஆகாத மனுஷால கூட முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு அந்த டைரக்டர் என்று சொல்லக்கூடிய இயக்குநர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது வாழும் காலத்திலேயே அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கறது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் அவமானம் இருக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த களி காலத்தில் அடுத்தவங்களை முன்னேற்றி பார்க்குறாங்க இல்லையா தன்னுடைய சொந்த மந்தமே ஒருவர் முன்னேறினா அண்ணன் முன்னேறினா தம்பிக்கு பிடிக்கல தம்பி முன்னேறினா அண்ணனுக்கு பிடிக்கல ரெண்டு பேரும் முன்னேறினா சித்தப்பா விரிவாவுக்கு பிடிக்கல பங்காளிக்கு பிடிக்காமல் இருக்குது ஆனால் திரைத்துறையில் வந்து ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு மனுஷனுக்கு வந்து பெத்தவங்க வச்ச பேரை விட்டுட்டு இவங்க தனியாக ஒரு பேரை வச்சு அந்த மனுஷன் வந்து இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலியமாக்கி காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும் மிகப்பெரிய அமைப்பு வேணும் அதாவது வாழும் காலத்திலேயே வாழும் தெய்வமாக மானுட தெய்வமாக விளங்கக்கூடிய அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மிகப்பெரிய நமஸ்காரம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் மண்டியிட்டு நன்றி கூற கடமைப்பட்டுருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா திரைத்துறை மட்டுமில்லை சாதாரண சின்ன திரையில் கூட ஏன் இந்த நிகழ்ச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருவர் நின்று பேசுகிறேன் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து முகம் தெரியாத நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க உடம்புல சக்கரை இருந்தால் கூட அந்த சக்கரையை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்காக விஷயத்தை இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்ல கடமை கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்கிற அத்தனை மனிதர்களுக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்களே இல்லையோ என்னுடைய மனசில் பிரம்ம முகூர்த்தத்தில் இவங்க எல்லோரையுமே நான் நினைச்சு பார்க்கிறேன் விஷயமா இருக்குது அந்த மாதிரி புதன் பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சாதாரண ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி சாதாரண நடன நாட்டியமாக இருந்தாலும் சரி சாதாரண பேச்சாக இருந்தாலும் சரி சாதாரண சங்கீதமாக இருந்தாலும் சரி சங்கீதம் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்தால் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் சங்கீதம் கற்றுக்காமலேயே பள்ளிக்கூடம் போகாமலேயே மிகப்பெரிய பாடகியாக மிகப்பெரிய பாடகராக கடந்த காலங்களில் நம்ம நாட்டில் வளம் வந்திருக்காங்கிற விஷயத்தை தயவுசெய்து யாரும் மறந்துட வேண்டாம் படிப்பு இருந்தால் முன்னேறலாம் படிப்பு இருந்தால் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட படிப்பே இல்லாமல் சங்கீ சங்கீதமே கற்றுக்காமல் இன்னைக்கு கூட வந்து இசைத்துறையில் வந்து மிகப்பெரிய அமைப்பை மிகப்பெரிய பொறுப்பை மிகப்பெரிய சிறப்பை வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துடக்கூடாது இந்த மாதிரியான அதாவது சரஸ்வதி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நாவில் வந்து குடி இருக்கணும் அப்படின்னா இந்த சரஸ்வதி உங்களுக்கு தாண்டவம் ஆடணும் அப்படின்னா இசை அப்படிங்கிற வடிவிலேயோ கலை அப்படிங்கிற வடிவிலையோ தாண்டவம் ஆடணும் அப்படின்னா அதற்கு இந்த புதன் பகவானுடைய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டு அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கணும் அப்படின்னா மீடியா இந்தியாவில் சாதாரண லைட் மேனாக இருக்கிறேன் சார் நான் ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரபலியம் ஆகணும் அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் வந்து புதன் புதன்கிழமையாக இருந்து அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதியாக இருந்து எதற்கு ஐந்தாம் தேதி அப்படின்னா இந்த புதன் பகவானுக்கு உண்டான ஆதிக்க எண் வந்து ஐந்து அப்போ அந்த ஆதிக்க எண் வந்து ஐந்து பிறப்பு எண் ஐந்து வரக்கூடிய தேதியா இருந்தது அல்லது பதினான்காம் தேதி நீங்க பிறந்து அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி நீங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் புதன்கிழமை நாளாகவும் இருந்து இதே மாதிரி தேதியாகவும் பிறந்து உங்களுடைய ஜாதகத்தில் இந்த வித்தைக்கு அதிபதி அதிபதி புத்தை கல்விக்கு அதிபதி புதன் பகவான் இருந்து அல்லது ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிகரங்களை தொட முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலேயே உங்களுடைய சொந்த மதத்திலேயே உங்களுடைய திறமையை நம்பாமல் இருந்தால் கூட இந்த புதன் பகவான் ஒருவர் மூலமாக உலகமே போற்றக்கூடிய உங்களுடைய முகம் வந்து பிரபல்யமாகக்கூடிய அதாவது பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில் சுருக்கமாக சொல்ல கடந்த பட்டிருக்கிறேன் கோடிஸ்வரர் அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு அறுபது பேர் ஆகலாம் எழுபது பேர் ஆகலாம் இன்றைக்கி அப்படித்தான் இருந்துகிட்ருக்கிறாங்க நூற்றுக்கு அறுபது பேர் எழுபது பேர் கோடிஸ்வரராக இருக்கலாம் ஆனால் நூற்றுக்கு ஒருவர் தான் பிரபல்யம் ஆக முடியும் பிரபல்யங்கிறது நூற்றுக்கு ஒருத்தர் தான் அந்த பிரபல்யம் அப்படிங்கிற தகுதியை தனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத விட மற்றவர்களை பிரபல்யமாக வந்து உருவாக்கக்கூடிய தகுதி இந்த இயக்குனர் சம்மந்தப்பட்ட இந்த புதன் பகவான் ஆதிக்கம் உள்ள உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது தான் அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான மிதனம் அல்லது கண்ணி இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ராசிகள் இருந்தார் அப்படின்னா நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து அமைப்பாக சிறப்பாக அதிர்ஷ்டமாக கிடைக்குங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் இதே புதன் பகவான் உங்கள்

डॉक्टर के राम